வணக்கம் நண்பர்களே, நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நாட்டு குதிரை வளர்ப்புங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலை போகிற வழியில் ஈங்கூருக்கு முன்னாடி எல்லமேடுங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. நம்ம அண்ணன் பேர் வந்து இந்த பண்ணை, அதாவது பண்ணைன்னு இல்லை, குதிரைகள் நாட்டு குதிரைகளை காப்பாற்றுறதுக்கோசரம் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காரு, அது போக வீட்லேயும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நாட்டு குதிரைகள்லேயே போனி கோவேரி கழுதுன்னு விதவிதமாக ரகரகமாக இருக்குது. குட்டிகள்லேருந்து எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காரு. அவரை பற்றி அந்த ஃபார்மை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் பார்த்துட்டு இருக்க போகிறோம். இன்றைக்கி வந்து விற்பனைக்கு ஒரு 15 குதிரைகள் இருக்குன்ட்ருக்காரு. ஒரு 5000 ரூபாயிலிருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காரு அண்ணன். எல்லாமே சேட்டை தாங்க முடியாதுன்னு கடிவாளம் போட்டு தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எல்லாமே போயிட்டுருக்காங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே 5000 ரூபாயிலிருந்தே விற்பனையில் 75000 ரூபா முட்டிருக்குன்ட்ருக்காரு. ஓகே, இன்றைக்கி வந்து விற்பனை நிலவரம் எப்படி என்னதுன்னு பார்த்துடலாம். எத்தனை குதிரைகள் விற்பனைக்கு இருக்குது, ஒவ்வொன்றும் என்ன ரேட் வருது என்னதுன்னு தான் அண்ணங்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போவோம். வணக்கம். வளத்தெல்லாம் அமைப்பு, இந்த கால்னுடைய அமைப்பு தான் இந்த குதிரையுடைய விலை எச்சா இருக்கு. வண்டிக்கு நல்லா ஓடும். வண்டிக்கு ஓட்டுறவங்க தேவைப்பட்டால் இத வாங்கி கொண்டு போய் வண்டி ஓட்டிக்கலாம். அழகா வண்டி பழக்கம் நல்லா இருக்கு. 9 சுழி சுத்தம். ஆமா, 4 பல்லு, கரிக்கால் குமேத்து. ஃபைனல் ரேட்டுக்கு இது அனுசரித்து தருவீங்களா? இது வந்து அனுசரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைண்ணா. இது வண்டி குதிரை. வண்டி குதிரை. ஆமாம், சரி. இது வந்து அனுசரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்கள் கொடுக்குற ரேட்டு தான் சொல்லியிருக்கேன். சரிங்க, ஒரே ரேட்டு 25. ஏன்னா நாளைக்கே ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க, என்ன அதில் பேட்டியில் அப்படி சொன்னீங்க.
எப்படின்னு சொல்லப்படாது, சொன்ன மாதிரி இருக்கணும். அதனால இது வண்டி பழக்கம் இருக்கிறதுனால அந்த ரேட்டு, வண்டி பழக்கம் இல்லாம இருந்துச்சுன்னா குறைச்சு கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா, ஓகேண்ணா. இது வந்து நாலு பல்லு தான், நாலு பல்லு. குட்டி குதிரை, ஆண் குதிரைங்களா? இது ஆண் குதிரைண்ணா. ஆண் குதிரை இது ஒன்பது சுழி, ஒன்பது சுழி சுத்தம், ஒன்பது சுழி சுத்தம். சரிங்க, இது பாருங்க, ஒரு அஞ்சு ஒரு ஏழு ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. ஏழு ரூபா? ஆமாம், சின்ன குட்டி, சின்ன குட்டி. சரி சரிங்க, இது ஒரு ஏழு ரூபா கொடுத்துடலாம். யாரோ வளர்க்குறவங்க கொண்டு போய் நல்லா வளர்த்துக்கிட்டோம். இதில் ஸ்பெஷல் சுழின்னு என்னென்ன இருக்கு? இது ஸ்பெஷல் இல்லைண்ணா, ஒன்றும், ஒன்பது சுழி, ஒன்பது சுழி சுத்தம். என்ன நேரத்தில் சேருங்க? இது வந்து நாசியில் வந்து சேருமண்ணா. நாசி, நாசி நெத்திப்பட்டா. ஃபைனல் ரேட் என்னென்ன சொல்கிறீங்க? இது ஃபைனல் வந்து ஒரு அஞ்சு ரூபாயை கொடுத்துடலாம். அஞ்சு ரூபா? ஆமாம். இது எத்தனை மாதம் குட்டி இருக்குண்ணா? வந்து ஒரு ஒரு நாலு மாதம் குட்டிண்ணா. நாலு மாதம் குட்டி, ஃபைனல் அஞ்சு ரூபா? அஞ்சு ரூபா. ஆமாம். சரி ஓகேண்ணா, ரைட் ஓகே. இதுவே ஆண் குட்டி? ஆண் குட்டி. ஆமாம், ஆண் குதிரை. ஆண். சரி ஓகேண்ணா. அண்ணா இந்த பெண் குதிரை தானேங்க? இது பெண் குதிரை தானா? பெண் குதிரை. ஆமா, இது வந்து குமேத்து தான். சரிங்க, பல்லு வந்து நாலு, நாலு பல்லு. வாசிங் சுழி இருக்கு? வாசிங் இருக்குங்களா? ஆமா. சரி சரி, பத்து, பத்து சுழி சுத்தம். ஆமா, பத்து சுழி சுத்தமா இருக்கு, வாசிங் இருக்கு, பல்லு நாலு, இன்ச்சு வந்து ஒரு நாற்பத்தி ஆறு வரும். நாற்பத்தி ஆறு இன்ச்சு? ஆமாண்ணா. இது எப்படிங்க, வண்டி பழக்கம் கீது ஏதாச்சும் இருக்கா? வண்டி பழக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, போட்டு பார்க்கல, அதனால உறுதியாக சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அந்த கண்டால மயிறு வெட்டி இருக்கு, வால் மயிறு வெட்டி இருக்கு, போயிருக்கிற வாய்ப்பு இருக்கு, பழக்கி இருப்பாங்க எப்படி இருந்தாலும், எப்படி இருக்குங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம பார்க்கல, போட்டு பார்த்தா வண்டி போகுதா என்னங்கிறதே எனக்கு தெரியல. சரி, போட்டு பார்த்தா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இது நாற்பத்தி ஆறு இன்ச்சு, நாற்பத்தி ஆறு இன்ச்சு. ஆமா, சுழியில பத்து, பத்து சுழி சுத்தம், பல்லுல நாலு, நாலு பல்லு. அதுவோ பாசிங் சுழி ப்ரெஸ் பண்ணி. சரிங்க, ஆமாண்ணா. இதோட விற்பனை விலைனா? விலை வந்து ஒரு பதினேழு ரூபாண்ணா. பதினேழு? பதினேழு. சரிங்க, ஒரு ரெண்டு ரூபா குறைச்சி பதினஞ்சு ரூபா கொடுத்துடலாம். ஃபைனல் பதினஞ்சு ரூபாய்னா முடிக்கலாம். சரி ஓகேண்ணா. இது பாருங்க, சுழி ஒன்பது. சரிங்க, இது வந்து செம்பூத்து கலரு, செம்பூத்து கலரு. ஆமா, நெத்தி பட்டா இருக்கு மட்டும், நெத்தியில வெள்ளை இருக்கு, நெத்தி வெள்ளை, மேலே கீழே வெள்ளை இருக்கு. சரிங்க, குமேத்து இந்த செம்பூத்து கலரு. இது வந்து ஒரு நாற்பத்தி நாலு இன்ச்சு, ஒன்பது சுழி சுத்தம், பல்லு வந்து ஆறாம் பல் போட்டுருச்சு. சரிங்க, இதனுடைய ரேட் வந்து ஒரு பதினோரு ரூபா கொடுக்கலாம். பதினொன்று? ஆமா. இது வந்து விலையை இதை அனுசரித்து தர முடியுங்களா? ஒரு ரூபா குறைச்சி கொடுக்கலாம்ண்ணா, பத்து ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. பத்து ரூபா கொடுத்துடலாம், தரலாம். சரி சரிங்க, இதுக்கு வண்டி பழக்கம் இருக்குதுண்ணா? வண்டி பழக்கத்தோட? ஆமா. சரி சரிங்க, ஏர் சவாரினா? தட்டா போட்டா, ஏன் வண்டி பழக்கம் இருக்கிறதுனால ஏர் சவாரி போகும். போகும், போகும். தட்டா வண்டி ஓட்டியிருக்காங்க? ஆமா, தட்டா வண்டி ஓட்டியிருக்காங்க. சரி, ஸ்பீடெல்லாம் எத்தனை போகும்? ஸ்பீடு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு போகும். நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு போகும். சரி ஓகே, நல்லா போகிற குதிரை தான். சரிங்க, இது வந்து ஒரு பத்து ரூபா ஃபைனல் கொடுத்துடலாம். பத்து ரூபா ஃபைனல்? ஆமா. சரிண்ணா, இந்த குதிரை வந்து நல்லா நீட்டு போக்கா இருக்கு, இருக்குல்ல ஜம்முன்னு. பல்லு நாலு தானா? நாலு பல்லு தான் போட்டுருக்கு. பல்லு தான் போட்டுருக்கு. சரி சரிங்க, உச்சி மட்டினா? உச்சி மெட்டி, உச்சி மட்டி, கன்னி கட்டு. ஒன்பது சுழி, இதுவும் ஒன்பது சுழி தான், ஒன்பது சுழி சுத்தம். ஆமா, கன்னிக்கட்டு வந்து கன்னி பிள்ளைகளுக்கு வந்து தாலி கயிறு ஏறது கன்னிக்கட்டு. சரிங்க, அதனால இதுல கன்னிக்கட்டு இருக்கு. உச்சி மட்டி ஒரு மனுஷனை உச்ச வரைக்கும் கொண்டு போகும், அந்த அளவுக்கு இது பவரான குதிரை தான். சரிங்க, இது ஒரு நாற்பத்தேழு இன்ச்சு இருக்குண்ணா. நாற்பத்தேழு இன்ச்சு ஹைட். ஆமா, இனி வந்து ஏர் சவாரி பழக்கம் இருக்கு, வண்டி பழக்கம் இல்லை. வண்டி பழக்கம் இல்லை? இல்லை. ஏர் சவாரியில சுமார் எத்தனை ஸ்பீடு போகணும்? போகும்ண்ணா, போகும். நம்ம போறதை பொறுத்து இருக்கு, யாரு தெளிவானவங்க, அது ஓட்டுறவங்க திறமையை பொறுத்து அப்படிங்களா? சரி சரிங்க. ஆமா, இது இது வந்து எத்தனை சுழி சுத்தம் சொன்னீங்க? இது ஒன்பது சுழிண்ணா. ஒன்பது சுழி சுத்தம் கட்டு இருக்கு, ஒன்பது சுழி சுத்தம். சரிங்க, அதாவது உச்சி மட்டி இருக்கு, என்ன சொல்லைன்னு விட்டுறாங்க, பெரிய குதிரை உச்சி மட்டி இருக்கு. உச்சி மட்டி இருக்கு? ஆமா, உச்சி மட்டி உச்சா வரைக்கும் கொண்டு போகும், அதனால உச்சி மட்டி இருக்கு. நல்ல சைன் இங்க இருக்கு, ஒரு நாற்பத்தேழு இன்ச்சு இருக்குண்ணா. நாற்பத்தேழு இன்ச்சு? ஆமா, நாற்பத்தேழு. இதோட விற்பனை விலை வந்து? இது வந்து ஒரு பதினஞ்சு ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. பதினஞ்சு? பதினஞ்சு. சரி சரிங்க, சரிண்ணா, ரேட்டிங் இது அனுசரிக்க முடியுங்களா? பார்த்து கொடுத்துடலாம், பார்த்து கொடுக்கலாம். அதாவது நேரில் வந்து பேசினாங்கன்னா அனுசரிச்சு தரலாம். சரி ஓகேண்ணா, அப்படியே அடுத்துக்கு போயிடுவோம்.
இது வந்து என்ன கரிகால் குமேத்துனா கரிகால் குமேத்து கரிகால் குமேத்து ஆண் குதிரை ஆண் குதிரை ஆமா ஆண் குதிரை இதனுடைய ரேட் வந்து ஒரு 15 ரூபாய் 15 சொல்றீங்க 15 சரி சரிங்க 45 இன்ச் 45 ஆமா 9 சிலி சுத்தம் சரி 6 ஆம் பல்லு தடி வகை எது இல்ல அழகான குதிரை நல்ல குணமா இருக்கு ஏர் சவாரி போகுது வண்டி பழக்கம் போகல வண்டி பழக்கம் இல்ல இல்ல சரி சரிங்க ஏர் சவாரி போகுது இது வந்து 15 ரூபாய் 15 ஆமா சரிங்க வந்து கேட்டா ஏதோ ஒன்னு ரெண்டு குறைச்சு அனுசரிச்சு தரலாம் அனுசரிச்சு தரலாம் ஏன்னா அங்க இருக்கிற குதிரை இதே கம்மியத்தை தான் சொன்னேன் சரி அது 25 சொன்னா அது வண்டி பழக்கம் இருக்கு இது வண்டி பழக்கம் இல்ல சரி அதனால விலை கம்மி இது அது வண்டி பழக்கம் இருக்கிறதுனால 10-15 ஏச்சு ஏச்சு ஏன்னா அவங்க வண்டி பழக்கிறதுக்கே செலவு பண்ணுவாங்க நிறையா அந்த வண்டி பழக்கம் நம்மளே பழக்கி கொடுக்குறோம் அதனால அதுக்கு ரேட் அதிகம் இது ரேட் கம்மி ரெண்டும் ஒரே வீட்டு பிள்ளை சரி சரி ரெண்டு ஒன்னா இருந்ததுதான் ஒரே வண்டி பழக்கம் இருக்கு இது வண்டி பழக்கம் இல்லை இது ஏர் சவாரிக்கு வச்சுக்கிட்டாங்க அது வண்டி போட்டு ஓட்டிக்கிட்டாங்க சரி சரி அதனால இது அப்படி இருக்கு இதனுடைய விலை 15 ஃபைனல் தான் ஃபைனல் 15 ஆமா சரி ஏன்னா இது குண்டு குதிரை குண்டு குதிரை குண்டுனா கொஞ்சம் வேல்யூ அதிகம் ஆமா வேல்யூ ஆனா அது ப்ரீடிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா எல்லாம் பண்ணிக்கலாம் சரி சரி அதனால இது கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகம் வச்சுதான் பாக்குறது இப்ப பாத்தீங்கன்னா அருமையான வெள்ளிக்கண்ணு ரெண்டுமே ரெண்டு கண்ணு வெள்ளிக்கண்ணா ரெண்டுமே வெள்ளிக்கண்ணு ஆமா நாலு கால் வெள்ள நாலு கால் வெள்ளிக்கண்ணு ரெண்டு ஒன்பது 10 சுழி சுத்தம் 10 சுழி சுத்தம் இது ஏற்கனவே காலையில விலையாயிருச்சுன்னா ஓ விலை முடிஞ்சீங்களா இப்பதான் முடிஞ்சு சரி சரிங்க இதனுடைய ரேட் வந்து 20,000 ரூபாய் காலையில முடிஞ்சிருச்சு 20 ரூபாய் அப்ப இது பஞ்சகல்யாணில சேருங்களா பஞ்சகல்யாணினா ரெண்டு கண்ணு வெள்ளிக்கண்ணு சிக்காது இது வந்து பெசல் பஞ்சகல்யாணி ரெண்டு கால் வெள்ள 10 சுழி 10 சுழி சுத்தம் 10 பயங்கரமான வேலை செய்யும் சரி வீடு தோட்டம் கல்யாணம் எல்லாம் இதுல அடங்கியிருக்கு எல்லாமே அடங்கி குதிரை வளக்க வளக்க அந்த வீடு இப்படித்தான் இருக்குங்கிறது சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கு நல்ல சிறப்பம்சமா இருக்குங்க நீங்க லட்ச ரூபா கொடுத்து போய் எதை பண்ணாலும் அதுல கிடைக்காது கோடி ரூபாய் கொடுத்து நீங்க சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வரம் கிடைக்காது அந்த வரத்துல இருக்கு இந்த குதிரை சரி சரி இது வெள்ளி வெள்ளிக்கண் ஆமா அதனால இது அம்சமா இருக்கு சரி இந்த குதிரை யாரு வீட்டுக்கு போனாலும் வாங்கிட்டாங்க அவர் வீடு நல்லா இருக்கட்டும் அருமையா இருக்கட்டும் அவங்க ஏற்கனவே பிள்ளைகளுக்கு கல்யாணம் எல்லாம் அப்படி இப்படினாரு சரி சரி கல்யாணம் கொண்டு போக எல்லாம் ஆகுது ஒரு மாசத்துல எனக்கு ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு இருக்கேன் காலையில 20,000 ரூபாய்க்கு விலையாயிடுச்சு பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு வண்டி எடுக்க போயிருக்காரு வண்டி எடுத்துட்டு வர போயிருக்காரு வந்தாருன்னா ஏத்திட்டு போயிருவாரு வந்தனே இப்ப கிளம்பிடும் சரி ஓகேண்ணா ஓகே அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க என் பேர் பாலசுப்ரமணி நம்ம இப்ப இருக்கிறது வந்து எந்த ஏரியாங்க பாலசுப்ரமணி எல்லமேடு பெருந்துறை சென்னிமலை ரோடு எல்லமேடு எனது போன் நம்பர் 90-47-73-36-54 இந்த நம்பருக்கு போன் அடிங்க நான் எங்க இருக்கேன் வெளியில இருக்கிறேனா வீட்டில் இருக்கிறான்னு சொல்லிடுறேன் அதை தொடர்பு கொண்டு இங்கே வந்தா போதும் சுழி பார்த்து கொடுத்துட்றேன் நீங்க உடனே வீட்டில் வழங்க நீங்க நல்லாவே இருப்பீங்க நல்லாவே இருக்கும் ஏன்னா நான் நிறைய கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் தப்பு வரல எல்லாம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம கிட்ட எடுத்துட்டு போறவங்க பரவாயில்லண்ணா அவங்க 4 பேத்துக்கு சொல்றாங்க பா இங்க போங்க பெசல் இங்கதான் இருக்கு அங்க போய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் அவ்வளவு அருமையா இருக்கு அவர் பேச்சு நல்லா இருக்கு அவர் கொடுக்குற குதிரைகள் நல்லா இருக்குங்கிறாங்க அதனால பெரும்பாலும் அணுகி வந்தா போதும் நான் ஒரு சாமி மாதிரி நினைச்சுக்கங்க அவ்வளவுதாங்க நன்றி வணக்கம்